அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறாங்க. நீங்க தலாக் விடும்போது ஒரு பெண்ணை நீங்க தலாக் சொல்றதா இருந்தா அஸ்கினு ஹுன்ன மின் ஹைது சக்கந்தும் மின் வுஜதிக்கும், நீங்க வாழ்ந்த உங்க வீட்டிலேயே அவங்களை இதா இருப்பாட்டணும்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப சீதனம் எங்கிறதுக்குள்ள என்னெல்லாம் அடங்குது, வீடும் தான் அடங்குது. சீதனம் உடனே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நானண்டா ஒரு சதமும் சீதனம் எடுக்கலாம் பாங்க. உண்மையில ஒரு சதமும் எடுக்கலதான், ஆனா ஒரு வீடு அளவு எடுத்திருப்பார். அப்ப சீதனம் அண்டா என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், காசு மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். வீடு சீதனம் இல்லையா, வீடும் தான் சீதனம். அப்ப இந்த சீதனம் மண்டு வந்து மகரங்கிற மார்க்க கடமை இல்லாம போற மாதிரி இத்தா என்று வரும்போது இன்னொரு மார்க்க வசனமும் இல்லாம போகுது பாருங்க. அல்லாஹ் சொல்றான் உங்க வீட்டுல இத்தா இருப்பாட்டுங்க. இப்ப இருக்கிற நிறைய ஆண்கள் தலாக் சொல்றதா இருந்தா வாடகைக்கு கொடுக்கிறது வீடு எடுக்க வேண்டியிருக்குது. ஏ அவர் இடத்துல தலாக்கு சொல்லணும், பொண்டாட்டி வீட்டுல இருந்து தலாக் சொல்லலாமா? ஊடு இருக்கிறாள் தான் தலாக் சொல்லணும்னா பொண்டாட்டி தலாக் சொல்லணும், நீ தான் இருக்கணும். இஸ்லாமிய சட்டப்படி இந்த குர்ஆன் வசனத்துக்கே வேலை இல்லாம பண்றோம் நம்ம இந்த சீதனத்தால. அப்ப சீதனம் என்கிற ஒன்றுக்குள்ள என்னெல்லாம் அடங்கும், சீதனம் என்கிறது ஒன்று ஒரு ஆண் மகனை விலை பேசக்கூடிய ஒன்றா இருக்குது. ஒரு ஆணை வச்சு நிறுத்து கொடுக்கறாங்க, சொத்துக்களை கொடுக்கறாங்க, ஃப்ரிட்ஜை கொடுக்கறாங்க, வீட்டுக்கு தேவையான தளவாடங்களை கொடுக்கறாங்க, வீட்டை கொடுக்கறாங்க, டிவியை கொடுக்கறாங்க, காரை கொடுக்கறாங்க, எல்லாம் காணாதான் கடைசியாக ஒரு வீடுந்தான்னு கேட்கலாம். அப்போ அவங்க கதிக்கிறான்ல பாருங்க, எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த சீதனத்தில் எல்லாம் தான் வரப்போகுது. நம்ம காசு மட்டும் நினைச்சிக்கிற இருக்க வேணாம், சீதனம் வங்கிறதுல எல்லாம் தான் வரும். காசு மட்டும் கிடையாது, காரும் தான் வரும். நம்ம வாங்கி கை நிறுத்தி வாங்கி எடுக்கிற நோட்டும் தான் வரும். காசும் தான் சீதனம், அதுவும் சீதனம் தான், காரும் சீதனம் தான். சிலர் வீடு சீதனம், சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா, கொழும்புலே ஒரு வீடு வேண்டிதான். இங்க ஒரு வீடு பத்தாது, கொஞ்சம் பெரிய படிப்பு படிச்சிருந்தா, கொஞ்சம் கூட படிச்சிருந்தா கொழும்புலேயும் ஒரு வீடு இங்க காணாது. கொழும்புல ஒரு வீடு, மெயின்ல ஒரு கடரும் தங்கத்தை கேட்டு காசை கேட்டு காரை கேட்டு வீட்டை கேட்டு எல்லாம் செஞ்சு முடிஞ்சது பின்னால கொஞ்சம் வசதி இருக்க பாக்குற மாமனார் சொத்தை இன்கம் டாக்ஸ் ஆபீசரை விட தெரிஞ்சு வச்சுமா மருமகன். அப்ப காணியையும் கேட்டு கடரூமையும் கேட்டு நகையையும் கேட்டு ஆள் அப்படியே ஆண்டி ஆக்கிட்டு, ஒரு அரசனும் ஆண்டி ஆவான்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சொத்துக்களையும் சுருட்டி எடுக்கிறான். அப்ப எல்லாமே சீதனம். இந்த சீதனம் பரிணாம வளர்ச்சி அடைந்திருக்கு. ஆரம்ப காலத்துல காசை மட்டும் சீதனமா கேட்டவன் இன்னைக்கு பரிணாம வளர்ச்சி கண்டிக்கிறான். அதுல என்ன சீதனம், சாப்பாட்டுல ஒரு சாப்பாட்டு செலவை பெண் தரப்படுக்கணுமா, இவர் ஒலிமா கொடுப்பாராம், அவர் ஒலிமா கொடுப்பாராம், அறவாசி செலவு பொன் தரப்போம், இல்லைங்களா, இவர் விட்டு சாப்பாடு செலவு, மாப்பிள்ளோட தங்கச்சிய கல்யாண செலவு ஒன்று கொடுக்கணும். மாப்பிள்ளையை கொடுத்து முடிச்சு மாப்பிள்ளோட தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் வருது, அதுக்கு வீட்டை கொஞ்சம் இணைக்கி கொடுங்க, வீட்டை கொஞ்சம் இணைக்கி கொடுங்க. அப்ப சீதனம் பரிணாம வளர்ச்சி அடையுது பாருங்க. அடுத்தது என்ன, ஆறு மாசத்து சாப்பாடு. அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணிஞ்சா ஆறு மாசம் சாப்பாடு, உட்காந்து சாப்பிட்டு தொழிலுக்கு போறதில்ல, ஆறு மாசம் சாப்பிடுவார். தலப்பிரசவம் யாரு, தலப்பிரசவத்துக்குரிய செலவு, அது சீசர் என்றாலும் பரவாயில்ல, நோமல் என்றாலும் பரவாயில்ல, அந்த தலப்புள்ள வகுத்தில் இருக்கும் போது திங்கிற தின்பண்டங்கள் சாப்பாடு செலவு எல்லாமே ஆற பொறுப்பு மாமன் ஆற பொறுப்பு. அப்ப சீதனம் வளரும், அப்படியே வேற வேற பரிணாமங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த சீதனத்தால தான் இன்னைக்கு சமூகத்தில் சிசு கொலைகள் நடந்துகிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். கருத்தடை மாத்திரையை போடுறதும் கருக்கலைப்பு ஏற்படுறதும் இந்த சீதனத்தால
கரு கொலைகள் சிசு கொலைகள் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப இன்னைக்கு வந்த நவீன காலத்துல என்ன நடக்கிறாங்க, இன்னைக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஸ்கேன் பண்ணி பாத்துறாங்க. ஸ்கேன் பண்ணி ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆகும்போதே விஓஜி சொல்லிடுவா பொம்பளை பிள்ளைதான் பொம்பளை பிள்ளைதான் அப்படின்னு சொல்லிடுவா. கரெக்டா? கவிஞர் அப்துல் ரஹ்மான் இந்தியாவை சேர்ந்தவர், அவர் ஒரு கவிதை எழுதினார், பெண் சிசுவை கண்டு வெட்கித்தது ஸ்கேன் என்று. பெண் சிசுவை கண்டு வெட்கித்தது ஸ்கேன், ஸ்கேனரை வெட்கப்பட்டுட்டான், என்ன பொம்பளை பிள்ளை அறிய கொல்ல போறாங்கல்ல அப்படியே. அப்ப பெண் சிசு என்று தெரிஞ்சாலேயே என்ன மாதிரி செய்யணும்னாதான்னு கேட்கிறாங்க. நடக்குது. இது சம்பந்தப்பட்ட தகவல்களை நெட்ல நாங்க போய் பார்த்தோம்னு சொன்னால், இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் 2000 பெண் சிசுக்கள் சட்டத்துக்கு புறம்பாக கருவிலேயே கலைக்கப்படுகிறது. இது ஐக்கிய நாட்டினுடைய ரிப்போர்ட். ஐக்கிய நாட்டினுடைய ரிப்போர்ட் படி எத்தனை பெண்கள் பாருங்க, 20,000 பெண் சிசுக்கள் என்ன செய்யறாங்க, கருவில கொல்லப்படுறாங்க அப்படி என்று ஒரு அறிக்கை கூடுது. அதே மாதிரியாக பாருங்க, பெண் சிசு கொலையினை தடுக்க அரசு மேற்கொண்ட முயற்சிகள் ஒரு இணையதளத்தில் போட்டியாம். பெண் சிசு கொலையை தடுக்கிறதுக்கு அரசு என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டிருக்குது அப்படி என்று பார்த்தா போட்டி இருக்குது பாருங்க. வரதட்சணைக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வரணும், 1961 கொண்ட அந்த சட்டம் இது. எப்படி வரதட்சணைக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வரணும். அடுத்தது ஸ்கேன் பண்றத அனுமதி கொடுக்க கூடாது, கருவிலேயே பாலினம் அறியும் செயலுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் சட்டம் கொண்டு வர அளவுக்கு சிசு கொலை நடந்துகிட்டு இருக்குது. இந்தியாவில் சிசு கொலை அவ்வளவுக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு 2000 பேர் கொல்லப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் பெரிய நாடு இந்தியா, நம்ம நாடு மாதிரி இல்லை, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் 2011 கணக்கெடுப்பு, இலங்கையில் 2011 206 சிசு கொலை பதிவுக்கு வந்திருக்குது. இந்த கிராமப்புறங்களை எல்லாம் பதிவுக்கு வராது. ஒபிசியலாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பதியப்பட்டதான் இது. 2011 206 சிசு கொலை, சென்ற வருஷம் 2012 ஜனவரி மாதம் மட்டும் 26 சிசு கொலை, 26. அப்ப பெண்ணு கண்ட உடனேயே இவ்வளவுக்கு கொடூரமா நம்ம சின்ன நாட்டில், இவ்வளவு சின்ன நாட்டில் இன்னைக்கு பெண்களை இப்படி கொல்றாங்க. 26 பேர் ஜனவரி மாசம் மட்டும் போயிருக்கு 2012 சொன்னால் சிசு கொலை கணக்கெடுப்புக்கு வந்தது இது. அப்ப எந்த அளவுக்கு பெண்கள் சமூகத்தில் பாரமாகறாங்க, என்ன காரணம், என்ன காரணத்துக்காக இந்த கொலை நடக்குது சிந்திச்சு பாருங்க. திருமணம் முடிச்சு கொடுக்க முடியுமா, கட்டி கொடுக்க முடியுமா அப்படி என்று யோசிக்கிறாங்க. இல்லைங்கிட்டா அப்ப இந்த சீதனம் என்கிறது ரொம்ப பெரிய ஒரு சிரமமா இருக்குது. இதுல இந்த சீதனத்துக்குள்ள வீடு கொடுக்கறது இருக்குது இல்லையா, இந்த வீடு, இந்த வீடு கொடுக்கிறது இலங்கையில ஒரு பகுதியிலையும் வடகிழக்குலையும், வடகிழக்கு மாகாணங்களுக்கு தானே, இதுலையும் இந்தியாவில் ஒரு பகுதியிலையும் தான் வீடு கொடுக்கிற கலாச்சாரம் இருக்குது. இந்தியாவில் பெரும்பான்மையான இடங்கள்ல வீடு கொடுக்கறது இல்லை, நகை போடணும், அவன் மாப்பிள்ளை விட்டு தான் போவா, மாமியார் கொடுமை தான் அங்கே, எப்போ பார்த்தாலும் மாமியார் கொடுமைன்னு பேசுவாங்க. எதுக்கு மாமியார் கொடுமை, ஒரே சுட்டி காட்டுற, நீ என்ன எத்தனை பவனை கொண்டு வந்த, என்ன நகையை கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி பார்க்கறது நான் பார்க்குறேன். அப்ப இந்த சிசு கொலை என்பது
வீடு சீதனமா கொடுக்கறத மட்டும் இல்ல நகை கொடுக்கிறதுக்கே நடக்குது. அப்ப வீடு கொடுக்கறடா எவ்வளவு பெருசா இருக்கு சிந்திச்சு பாருங்க. அப்ப இந்த சிசு கொலைகள் கூடுதலாக நடந்துகிட்டு இருக்கிறத நாங்க காணலாம்.